எனது முப்பாட்டனார் சில சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு இதில் சில தர்ம காரியங்களை செய்யுமாறு ட்ரஸ்ட் எழுதி வைத்து விடுவார். மேற்படி தர்ம காரியங்களை செய்யாவிட்டார் குடும்பம் விளங்காது என்கிறார்களே, எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வது? இல்லை, இப்போ இது வந்து சூழ்நிலை பொறுத்தது தான். இப்போ நீங்க வந்து டெலிபரேட்டா நமக்கு எல்லா சான்சஸும் இருந்து நீங்க இதை செய்யலன்னு சொன்னா அது தப்பு தான்னு வச்சுக்கிடுவோமே. மற்றபடி உங்களுக்கு சான்சஸே இல்லை, செய்ய முடியாதபடி இருக்கு. அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேற எத்தனை பணிகளுக்கு அது தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க உங்க பர்சனல் யூஸ் கூட பயன்படுத்தி. அடுத்த கேள்வி, மனதை அதன் போக்கில் விடச் சொல்கிறீர்கள், ஆனால் ஆழ்மனத்தின் உதவியுடன் நமது விருப்பங்கள் நிறைவேறும் அல்லவா? இல்ல, அது மனதை அதன் போக்கில் விடுறதுன்னு சொன்னா அது மனசை நம்ம ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது சொந்தமாக வந்துட்டு சொந்தமாக போட்டோங்கிற மாதிரி தான். அதில் வந்து நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கிடலாம், நம்ம வேணுங்கிறத எடுத்து செயலுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஜெனரலாக வந்து நம்ம அதை வந்து அரெஸ்ட் பண்ணி அது செயல்படாமல் முடக்கி வைக்கணுங்கிற மாதிரி லயப்படுத்தணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அதனால நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்துறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தேவையாக்கி தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், மற்றபடி நம்ம வந்து அதுல இருந்து விடுபடணும். அடுத்த கேள்வியா, இது சாட்ல வந்ததுயா கேள்வி, வித்யாசாகர் சென்னை அங்கிருந்து கேட்டிருக்காங்க. ஞானத்தை இவ்வளவு எளிமையாகவும் வெளிப்படையாகவும் கொடுத்து விட்டீர்கள் ஐயா, இதை அனைவரும் புரிந்து கொண்டால் மற்ற ஆன்மீக அமைப்புகள் அனைத்தும் ஊட வேண்டியது வரும் எல்லாமே தேவைங்கிற மாதிரிதானே நாமும் சொல்றோம். அதனால இப்ப வந்து கொஞ்சம் நம்மளை எக்யூப் பண்றதுக்கு சில இதுகள் எல்லாம் வேண்டி இருக்கு. அதனால அவங்க பண்றத பயன்படுத்திக்கலாம், எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஒரு பிகினர்ஸுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி முயற்சிகள் பண்ணாதான் அவங்களுக்கு ஏதோ பண்ணணுங்கிற ஃபீலிங் இருக்கும். அதனால பண்றதுனால தப்பு இல்லை, அதனால பண்றதுனால பண்ணலாம். அதனால ஆன்மீக அமைப்புகள் வந்து ஒன்றும் அமைப்புகளுக்கு எதிரெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லிச்சோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், அதுலயே லாக் ஆயிடக்கூடாது. நாம அதில் பயன்படுத்திட்டு எந்த அளவுக்கு பயன் கிடைக்கும் அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம லிபரேஷனுக்கு வந்தோம், லிபரேஷன் பாயிண்ட்டுக்கு நம்ம இங்கிருந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, கணேஷ் சென்னை அங்கிருந்து கேட்டிருக்காங்க, போன பொருட்கள்லாம் போகக்கூடாது என கூறுவது எதனை குறிப்பிடுகிறது? அதாவது மனசு வந்து நம்மளை வழிகாட்டுதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து எங்க எங்கெல்லாமோ காட்டும், காட்டுறதெல்லாம் போயிடக்கூடாது. அப்போ ஆனால் மனசு தான் நமக்கு எல்லாத்துக்கும் பாதை காட்டும். சில நேரங்கள் இருந்துச்சுன்னா அதுவே வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கும், ஒரு இடத்துல போகணுன்னே அதுதான் சொல்லும், போக வேண்டானே அதுதான் சொல்லும், நாலு வழியே ஒரே நேரத்தில் காட்டும். அப்போ நீங்கள் வந்து புத்தி என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்டு நடக்கும். மனசு ரெண்டாவது மனசை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொன்னான்னு மனம் போன போக்கள்லாம் போகுங்கன்ட்டு அர்த்தம் இல்லை, மனசை சுதந்திரமாக விடுங்கன்னு சொல்கிறேன். மனசுக்கு சுதந்திரமாக விடுறதுங்கிறது மனசை கட்டுப்படுத்துறது இல்லை, அது அது செயல் அதனுடைய செயலுக்கு சுதந்திரம் பண்ணணும். ஆனால் செயல் வந்து மனசு சொல்றதெல்லாம் நான் எடுத்து செய்யணும்ட்டு அர்த்தம் இல்லை, புத்தி என்ன முடிவு பண்ணதோ அதை எடுத்து செய்யணும்.